எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சின்ன பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன கண்டென்ட் பார்க்குறோன்னா, மகளின் பிறந்தநாளை சமகிராண்டாக கொண்டாடிய ஆர்யா என்ன விஷயம்ன்றது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரவர் தான் நம்ம ஆர்யா. அவரோட நடிப்பில் வந்து அண்மையில் வெளியான படம் தான் வந்து காதர் பாஷா திரைப்படம். அந்த இது ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த திரைப்படத்துக்கு முன்னாடி வந்து சார்பட்டா படம் பண்ணியிருந்தார். இது இந்த படத்துக்கு அப்புறமேட்டும் சார்பட்டா டூவும் பாஸ்கர் பாஸ்கரன் என்ற பார்ட் டூவும் இந்த போன்ற படங்கள் வந்து கைவசம் வச்சுருக்காங்க. இவருக்கு வந்து 2019 திருமணம் ஆகி அவர் நடிகை சாயிஷாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆர்யாவும் சாயிஷாவும் கஜினிகாந்த் படத்தில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா நடித்து அது மூலயமா காதல் ஏற்பட்டுச்சு. இந்த இடத்து காப்பான் டெடி போன்ற படங்களை வந்து சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க. கடந்த 2001 வந்து பெண் குழந்தை அவங்களுக்கு பிறந்தது. அந்த குழந்தைக்கு வந்து ஆர்யானான்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதாவது ஆர்யா சாஷா ஜோடின்னு வந்து மகன் 2வது பிறந்தநாள் வந்து நேற்று கொண்டாடிருக்காங்க. அதை பற்றி ஒரு அழகான ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்ருக்காங்க. இதற்கு வீட்லேயும் வந்து சிம்பிளாக ஒரு கிராண்டான செட்டு போட்டு டெக்கரேஷன் பண்ணி குடும்பத்தோடு தனது மகளின் 2வது பிறந்தநாளை வந்து கேக் கட்டி கொண்டாடிருக்கார் நம்ம ஆர்யா சார். அதாவது அதை வந்து மகளோட பிறந்தநாள் கொண்டாடுறது வந்து வீடியோ பதிவு செஞ்சோம், அதை யூடியூப் பக்கத்தை வந்து போட்டிருக்காங்க. நடிகை சாயிஷா வந்து அந்த வீடியோ இணையத்தில் வந்து ட்ரெண்டாகி ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மகளோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் வந்து வீடியோவில் ஒரு சுவாரஸ்ய தகவலையும் பகிர்ந்துருக்காங்க சாயிஷா. அது என்னென்னா, தான் 2 வயதில் பிறந்தநாள் கொண்டாடிய போது பயன்படுத்திய அந்த என்னோடய மெழுகு அந்த இது வந்து அவருடைய குழந்தைக்கு வச்சு இது பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த மெழுகுவத்தி வந்து தனது தாய் 24 வருடங்களாகவும் பாதுகாத்துருக்காங்களாம். தற்போது அந்த ஆரியோட மகளுக்கு வந்து பரிசாக அதை கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயந்தான் இது வந்து பெரிய விஷயந்தான். இது மக்களால் வந்து ரொம்ப யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். அவங்களோட 22வது வயசில் கொண்டாடிய விஷயம் வந்து 24 வருஷம் கழித்து வருதுன்றது வந்து கண்டிப்பாக நம்ம இது என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.